ஆதிபுருஷ்ங்கிற படத்துல சீதையாக நடிக்கக்கூடிய கீர்த்திசனோனுக்கு முத்தமழை. மனுஸ்மிருதியில எழுதியிருக்கக்கூடிய ஆபாசங்களை படிச்சு அதை பிராக்டிக்கலா திருப்பதி கோயில் வாசல்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு ஆதிபுருஷ் டைரக்டர் ஓம் ராவத். இங்கேயே இப்படியா? எனக்கு தியேட்டரில் சீட்டுலாம் வேணாம், அதுவும் ஒவ்வொரு தியேட்டரில் ஒரு சீட்டா, என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லி கதறி அழுகக்கூடிய அனுமன் மற்றும் பக்தர்கள். ஆதிபுருஷ் படத்தினுடைய வெற்றி விழாவை ஸ்வீடனில் வைத்து கொண்டாட நினைக்கிறாரா டைரக்டர் ஓம் ராவத்? இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த வீடியோட ஓப்பனிங்ல ஒரு ஹம்மிங் ஒன்று வந்ததுல ஏகே மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே. இந்த பாட்டு மாதிரி இதே குஷியில் கிளம்பி போயிருக்காரு திருப்பதி கோயில் வாசலுக்கு. யாருன்னா ஆதிபுருஷ் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய டைரக்டர் ஓம் ராவத். ஓம் ராவத்தினுடைய படங்கள்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போது ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு, ராமாயணம் அப்படிங்கிற அந்த இதிகாசத்தை தழுவி அவர் எடுக்கக்கூடிய அந்த படம். இதிகாசத்தை தழுவுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செய்தித்தாள்கள்லையும் மீடியாக்கள்லையும் வெளிவந்த செய்தியைத்தான் நான் சொல்கிறேனே தவிர இதில் எதுவுமே கற்பனை கதைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் ஆரத்தழுவி இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா, ஆதிபுருஷ் அப்படிங்கிற படத்தில் ராமாயணத்திலோட கதாநாயகியாக சொல்லப்படக்கூடிய சீதை அந்த கேரக்டரில் நடிக்கக்கூடிய கீர்த்திசனோன் அந்த பெண்ணைத்தான், அந்த நடிகையைத்தான் அவர் ஆரத்தழுவிருக்கார். தழுவுனதோடு மட்டுமல்ல அவங்களுக்கு முத்தமழையும் பொழிஞ்சிருக்கார். இதெல்லாம் எங்கே வச்சு அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் மத்தியில் ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கு. திருப்பதி கோயில் வாசலில் வச்சு பண்ணியிருக்கார். திருப்பதி கோயில் அப்படிங்கிறது ஆந்திர மாநிலத்தினுடைய மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி இருக்காரோ முருகன் இருக்காரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கோயில் அப்படிங்கிறது என்ன, ஒரு சாமி இருக்கக்கூடிய இடம், அந்த சாமியை கும்பிடுறதுக்கு வரக்கூடிய மக்கள் ஒரு புனிதமாக கருதக்கூடிய ஒரு இடம். அது எந்த கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாகட்டும், முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளாகட்டும், அவங்கவுங்களுடைய மத வழிபாடுகள் செய்யக்கூடிய இடங்களில் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாமிகளுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போய் தன்னுடைய அந்த மனுஸ்மிருதி அதில் படித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய ஓம் ராவத் அவர்களுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கலை, பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திர மாநில பாஜகவினுடைய தலைவர் ரமேஷ் நாயுடு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ட்விட்டரில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கோயிலுக்கு முன்னாடி கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது மரியாதை குறைவானது இல்லையா? எங்கே, யாருக்கு? நம்மளை மாதிரியான மனுஷங்களுக்கு கிடையாது, அது இறைவனுக்கு மரியாதை குறைவான ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு பதிவு போட்டிருக்கார். ஓம் ராவத் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களையும் ஆந்திர மாநிலத்தினுடைய அந்த பாஜக தலைவர் பதிவு செஞ்சிருக்கார். இதை பதிவு பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவர் ட்விட்டர் பக்கத்திலிருந்து தன்னுடைய பதிவையும் நீக்கியிருக்கார். இதுவும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஆந்திர மாநில மக்கள் மட்டும் கிடையாது, அந்த நிகழ்வு அப்போ யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னா, பிரபாஷ் கூட இருந்திருக்காரு, அப்புறம் சையத் அலி கான் வில்லனாக நடிக்கக்கூடிய அவரும் வந்து கூட இருந்திருக்கார். இவங்க எல்லாருமே வந்து அவர் இப்படி செய்யக்கூடிய செயலை வந்து தடுக்கலை, அவங்கள பொறுத்தளவில் அது பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் பிரபாஷாவது இதை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பிரபாஷ் வந்து இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் கொடுத்து வைக்கப்பட்டவன், ஏன் அப்படின்னா ராமர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தவம் பண்ணியிருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலினா அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கிறது, இது சினிமா கிடையாது, இது வந்து ஒரு ஒரு வரலாறு, இது வந்து ஒரு இதிகாசம், இது ஒரு சினிமாவாக பார்க்காதீங்க அப்படின்ட்டுருக்கார்.
ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் வந்து தெருவில் வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வந்து முத்தம் கொடுத்துருக்காரு டேரக்டரு, அது வந்து சரியா. ரெண்டாவது சீதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க மெயினாக, அந்த சீதை கேரக்டரில் நடிக்கக்கூடியவங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க, யார் கீர்த்தி சனோன்னு சொல்லியிருக்காங்க, சீதை மாதிரியான கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த மாதிரியான வரலாற்று படத்தில் நடிக்கிறதுக்கு என்னைய வந்து ஒரு ஹீரோயினாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாவது தெருவில் முத்தம் கொடுக்கறத தவிர்த்துருக்கலாம், அவங்களும் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இப்படி வந்து தெருவில் வச்சு ராமாயணத்தை படமாக எடுத்த அந்த படக்குழு அசிங்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெட்டிசன்கள் இன்றைக்கி ட்ரோலாக பதிவு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அதிகமான மீம்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு அப்படின்னா அது ஆதிபுருஷ் டைரக்டர் ஓம் ராவத் செய்த அந்த அசிங்கமான செயல் தான். சரி, இப்படி இவர் செய்கிறாரே, இவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது அவர் இந்த படத்தோட இந்த ப்ரீ ரிலீஸ் நடந்துச்சுல, எப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அப்போ கூட அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், அனுமன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தியேட்டர்லையும் வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு வருவார், ராமாயணம் எங்கெல்லாம் திரையிடப்படுதோ அங்கெல்லாம் வந்து அனுமன் வந்து உட்காருவார், அதனால் ஒவ்வொரு தியேட்டர்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமையாளர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் அனுமனுக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது தியேட்டரில் அனுமனுக்குன்னு ஒரு சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாமே வந்து கொந்தளிச்சாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. அனுமனுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்குள்ளே நம்ம போக விரும்பலை, ஏன்னா அந்த டாப்பிக்கை விட்டு நம்ம வெளில போயிடுவோம். அதனால் அனுமனுக்கு சீட்டு கேட்டார்ல, அப்போது ரொம்ப பூரிச்சு போனார். இப்போது இந்த அனுமனோட மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். எப்பா சாமி, நீ தெருவுலையே இந்த பாடுபடுத்துறிய, அந்த பிள்ளைய தியேட்டர்லலாம் வந்து படம் பார்க்க போனோம் அப்படின்னா அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்துவ நீ அப்படின்னு சொல்லிட்டு அனுமனே கடந்து அலாடுறாராம். அந்த மாதிரி வந்து நெட்டிசன்கள் வந்து ட்ரோல் போட்டு குமிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு உன் தியேட்டரில் சீட்லாம் வேணாம், அதுவும் ஒரே ஒரு தியேட்டரில் உட்காரதுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்ல, நீ திரையிடக்கூடிய அத்தனை தியேட்டரில் எனக்கு ஒரு சீட்டு கொடுத்த அப்படின்னா நீ பண்ணக்கூடிய அந்த மனுஸ்மிருதியில் நீ படித்தது பார்த்தது நீ நடத்தி காமிச்சது எல்லாத்தையும் தியேட்டரில் வந்து அப்ளை பண்ணுவப்பா, அதை பார்க்குறதுக்கு ஏன் நெஞ்சில் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுமனே கதறி ஓடுறாராம். அப்படி அனுமனே பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி தியேட்டரில் வந்து உட்காந்து இதை பார்த்துட்டார்னா, அடுத்து படக்குழுவோட மெயினான விஷயம் என்னென்னா அனுமனையும் கூப்பிட்டுக்கிட்டு, எப்படி அனுமனா அந்த படத்தில் நடித்தாங்களே அவங்க கீர்த்தி சனோனு, அதுக்கப்புறம் வில்லனு, அதுக்கப்புறம் இவங்க எல்லா சைதலிகான் பிரபாஸ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு ஸ்வீடனுக்கு பயணப்படுறதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸ்வீடன் நாட்டுக்கு எதுக்கு பயணப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, ஸ்வீடன் நாட்டில் வந்து ஒரு வெற்றி விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, ஆனால் கடந்த 8ஆம் தேதியிலேருந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கடந்த இந்த 8ஆம் தேதினா இன்றைக்கி தானே, ஆமாம் இன்றைக்கிலேருந்து வந்து அங்கே வேர்ல்டில் வந்து முக்கியமாக ஐரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு என்னது என்னமோ ஒரு வார்த்தை சொன்னா, அது பேர் என்னமோல, செக்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சு நடத்துகிறாங்களா, அதில் வந்து யாருனாலும் யார் உடனாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயங்கள்லாம் சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டாகவே ஸ்வீடன் அரசு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும், ஸ்வீடன் அரசுக்கிட்ட சில சேட்டலைட் மீடியாக்கள் கேட்டப்போ அந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்து நாங்கள் எங்கள் நாட்டில் நடத்தலைங்க, இல்லைங்க ஒரு 8 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களாம்ல வந்து போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து நிறையா பேர் வர்ற மாதிரி பிளானில் இருக்காங்களாம், அதுவும் குறிப்பாக வந்து ஒரு படக்குழுவினர் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில, பட்டு பார்வையாளர்களாவது கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதிபுருஷ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெற்றி படமாக அமையுமா அப்படிங்கிறத ரசிகர்கள் கையிலேயே ஒப்படைச்சிடுறோம். ஏன்னா அனுமன் வந்து சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு பயணப்படக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ஸ்வீடன் நாட்டுக்கே வந்து இந்த ஆதிபுருஷனுடைய வெற்றி விழாவுக்கு கூப்பிட்டு போவார்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா, அவங்களுடைய கனவுலாம் பலிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
சும்மா இருக்கிற என்னது ஆனால் தூண்டி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம ஊர் பக்கம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கஸ்தூரியை வந்து எந்த ஒரு சேட்டலைட் மீடியாவும் இப்போலாம் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஏன் அப்படின்னா அவங்க யார் என்ன ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால நிறையா சேட்டலைட் சேனல்கள் இப்போ அவங்கள அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விருந்தினர்களாக சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறதுக்கு இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் கஸ்தூரி விட்டுறதா இல்லை, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சில விஷயங்களை வந்து தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஆதிபுருஷ் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பிரபாஷ், லட்சுமணனாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டர், இவங்களுக்கெல்லாம் மீசையும் தாடியும் வச்சு ஏன் ஓம் ராவத்தை அழகு பார்த்துருக்காரு அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் தாடியும் மீசையும் இருக்கிறதா நான் படித்த வரைக்கும் வரலாற்றில் இல்லை அப்படிங்கிறதையும் யார் கஸ்தூரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் ட்ரெண்டாக்கிட்டு இருக்காங்க. ராமருக்கும் லட்சுமணனுக்கும் ஏன் மீசை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் மீசையும் தாடியும் வச்சது இல்லையா, இது என்ன புது வித்தையாக இருக்குது, புது புரளியாக இருக்குது, எதுவுமே கிடைக்காததுனால கஸ்தூரி அவர்கள் தேவையில்லாத ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படியே டைரக்ஷன் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, நம்ம குஜராத் பக்கம் போயிட்டு வந்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறதும் வித்தியாசமான ஒன்றா பார்க்கப்படுது. அந்த நீதிபதி சமீர் ஜெட் டேவ் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு இல்லை கருத்து, அது வந்து கருத்தாக தான் எடுத்துக்க முடியும். 24 வாரத்துக்குள்ளே ஒரு கருவை கலைக்கிறதுக்கான சட்டத்தில் அனுமதி இருக்குது. பெட்டிஷனர் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா, என்னுடைய மகளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை சில பேர் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு தெரிஞ்சது லேட்டாக தான் தெரிஞ்சது என் குடும்பத்துக்கு. அதுக்குள்ளே அந்த என்னுடைய மகள் வந்து அதை சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. இளம் பருவம் அப்படிங்கிறதுனாலையும் சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனாலையும் 17 வயது அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுனாலையும் தனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை வீட்டில் சொல்லாமல் இருந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு அவங்க 7 கர்ப்பமாக இருக்காங்க. இந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்கணும், சட்டம் வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்கணும் அதுக்கப்புறம். ஸோ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ பெட்டிஷன் ஃபைல் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா, நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதர் அப்படின்னு நினச்சி, இல்லை அவர் அம்பேத்கர் எழுதின சட்டத்தை படித்து நீதிபதியாக மாறியிருக்காரா, இல்லை மனுஸ்மிருதியை படித்து நீதிபதியாக மாறியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் வந்து கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொன்ன கருத்து அந்த மாதிரி. இப்போ 24 வாரங்களுக்குள்ளே தான் கலைக்கலாம், உங்கள் பெட்டிஷனை வந்து நான் தள்ளுபடி பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கணும், 7 ஆகிடுச்சு அவங்களுடைய கருவை கலைக்க முடியாது, பட் அவங்க யார் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் குற்றவாளிகளை வந்து சரியான முறையில் தண்டிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், அந்த வன்கொடுமை செய்த நபர்களை வந்து தண்டிக்கலாம், இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை தாண்டி நீதிபதி எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்து சொல்லியிருக்கார், நீங்கள் கருவெல்லாம் கலைக்காதீங்க. எப்படி கருவை கலைக்காதீங்க? இந்த முகூர் பக்கம் வந்து நாட்டாமல் தனக்கு தோன்றதெல்லாம் வந்து தீர்ப்பாக சொல்லுவார்ல, அது மாதிரி கருவெல்லாம் கலைக்காதீங்க. 14 நம்ம நாட்டில் திருமணம் நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது, ஆனால் இந்த பொண்ணோட கேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட், இவங்களுக்கு திருமணம் ஆகலை. 14 திருமணமான கேஸ்லாம் இருக்குது, 17 குழந்தை பெற்றவங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க, உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா போய் மனுஸ்மிருதியை போய் படிச்சுட்டு வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு கைட் பண்ணுறாரு. அவங்க அப்பாவே தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, எப்படி பிள்ளையனுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போச்சு, நாசமாக போச்சு, அடுத்து என் பிள்ளையவே நான் சரியாக வளர்க்க முடியாமல் இன்றைக்கி அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது என்னால் காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கேன், அது வந்து பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்தது அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்கிற சூழ்நிலையை என்னால் வளர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும், ஒரு குழந்தைக்கு குழந்தையா அப்படிங்கிறது தான் அந்த தகப்பனுடைய வழி, அந்த வேதனையை போய் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தை நாடி நீதி வாங்கிறதுக்காக போகிறார். ஆனால் அவர் கொடுக்கப்பட வேண்டிய அட்வைஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆனால் கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, போய் மனுஸ்மிருதியை போய் படித்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. மனுஸ்மிருதியில் என்ன இருக்குது
வெறுமனை ஆபாசங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆபாசங்களை படித்து பார்த்துட்டு தான் இன்னைக்கு ஆதிபுருஷ் டைரக்டர் கோயில் வாசலில் வச்சு என்ன பண்ணுறாரு, தன்னை நம்பி வந்த அந்த நடிகையை கட்டி பிடிச்சி கோயில் வாசலில் வச்சே முத்தமிழ குளிகிறார். இப்படி அப்படிப்பட்ட மனுஸ்மிருதியை இந்த பொண்ணோட அப்பா வந்து படிக்கணுமா, எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நாடு இந்த பக்கம் என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் அப்படியே என்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மக்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். உலகத்தில் என்னனாலும் ஐரோப்பா மாதிரியான கண்ட்ரீஸ்லையும் அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லையும் என்னன்னாலும் நடக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரமும் அங்கே இருக்கக்கூடிய பண்பாடும் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களும் வேறு. ஆனால் நம்ம நாட்டுக்கு, நம்ம மண்ணுக்கு, நம்மளுடைய மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, பெருமை இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு மனுஸ்மிருதியை படிக்கிறதுனால இந்த சமூகம் எந்த அளவுக்கு கெட்டு போய் நிற்கிது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் ஆதிபுருஷ் படத்தினுடைய டைரக்டர் ஓம் ராவத்தினுடைய செயல், கஸ்தூரியினுடைய வெட்டித்தனமான பேச்சு, நீதிபதி அவர்களுடைய ஒவ்வாமையான கருத்து. இது எல்லாத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்மில் வச்சு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டினுடைய நிலைமை எப்படி, மூணு விடயங்கள் இருக்குது. அந்த மூணு விடயங்களையுமே ஒரே இடத்துல வச்சு பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டில் என்னன்னாலும் நடக்கும், அதையும் பார்த்துட்டு வேடிக்கையாக பார்த்துட்டு கடந்து போகாமல் இது இப்படி நடக்குது, இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத நமக்குன்னு ஒரு ஆறாவது அறிவாக பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கும்ல, அது நீதிபதி கொடுக்கக்கூடிய தீர்ப்பாகட்டும் அவர் சொல்லக்கூடிய கருத்தாகட்டும், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சிந்தனையில் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதில் எது சரி எது தப்பு அப்படின்னு கட்சிக்கு அப்பாற்பட்டு, பிடிக்கும் ஒருத்தவங்களை பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத தாண்டி, நம்ம வீட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம என்ன முடிவெடுப்போம் அப்படிங்கிறதையும் மக்கள் யோசித்து பார்க்கணும். யாரோ ஒருத்தருக்கு நடந்த நிகழ்வாகவும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அப்பாவுக்கோ ஒரு குழந்தைக்கோ நடந்த நிகழ்வாக நம்மளால் பார்க்க முடியல. நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரியான ஆதிபுருஷ் டைரக்டர் ஓம் ராவத் மாதிரியான நபர்கள் வந்து அந்த மாதிரியான அட்ராசிட்டி அநாகரிகமான செயல் செய்யும் போது நம்ம ஊரில் அந்த நிகழ்வு நடந்ததுன்னா நம்ம தட்டி கேட்ப மாட்டோமா? அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர், ஒரு ஃபெமிலியரான ஒரு நபர் வந்து அந்த தவறுகளை செய்யலாமா? இதை எல்லாத்தையும் மக்கள் நினச்சி பார்க்கணும். மக்கள் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களால் பதிவு பண்ண முடியும், அதில் பதிவு போடுங்க. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனையிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் தான், அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. என் வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.